அதனால் இந்த வீடியோவில் ப்ளஸ் டூ மேக்ஸ் யூனிட் டூ எக்ஸாம்பிள் 2.23 ரெப்ரசன்ட் த காம்ப்ளெக்ஸ் நம்பர். ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் பாருங்கள், மைனஸ் ஒன் மைனஸ் ஐ, செகண்ட் சப்டிவிஷனில் ஒன் ப்ளஸ் ஐ ரூட் த்ரீ இன் போலார் ஃபார்மில் வந்து ரைட் பண்ண சொல்கிறாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் நம்ம எப்படி எடுத்துக்கலாம்னா, லெட் எக்ஸ் ப்ளஸ் IY is equal to minus 1 minus I. So, நமக்கு மாடுலஸ் R கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முல என்னன்னா, ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் விச் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஒன்னு ஸ்கொயர் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், 1 தான். அதே மாதிரி ஐயோட கோஎஃபிஷியன்ட்டை மைனஸ் ஒன்னு ஸ்கொயர் பண்ணாலும் 1 தான், விச் இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2. இதுதான் மாடுலஸோட வேல்யூ. இப்போ நமக்கு பிரின்சிபல் ஆர்குமெண்ட் தீட்டா வேணும். இப்போ தீட்டாக்கு முன்னாடி நம்ம எதை கால்குலேட் பண்ணால், ஆல்ஃபா. இப்போ ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு டேன் இன்வர்ஸ் ஆஃப், நமக்கு என்ன கிடைக்கும், மாடுலஸ் ஆஃப் ஒய் பை எக்ஸ். ஓகேவா? எஸ். விச் இஸ் ஈக்குவல் டு டேன் இன்வர்ஸ் ஆஃப், இங்கே பாருங்கள் இமேஜினரி பார்ட் என்ன இருக்குது, மைனஸ் ஒன், ரியல் பார்ட் என்ன இருக்குது, மைனஸ் ஒன். ஓகேவா? எஸ். ரெண்டும் கேன்சல் பண்ணிட்டோம்னா டேன் இன்வர்ஸ் ஆஃப் நமக்கு என்ன கிடைக்கும், ஒன்னு கிடைக்கும். இந்த மாடுலஸை ரிமூவ் பண்ணோம்னா தெர்ஃபோர் டேன் இன்வர்ஸ் ஆஃப் டேன் பை பை ஃபோர். ஓகே, இந்த டேன் டேன் இன்வெர்ஸ் நம்ம கேன்சல் ஆச்சுங்கன்னா பை பை ஃபோராக மாறிடும். இதுதான் ஆல்ஃபாவோட வேல்யூ. இப்போ எந்த குவாட்ரண்ட்டுன்றதை நம்ம கெஸ் பண்ணணும். இங்கே பாருங்கள் எக்ஸ் குவாட்ரண்ட் எதில் இருக்குது, நெகட்டிவில் இருக்குது. ஒய் குவாட்ரண்ட் எதில் இருக்குது, நெகட்டிவில் இருக்கிறதுனால தீட்டா இன் தி தேர்ட் குவாட்ரண்ட்டு, தீட்டா இன் தி தேர்ட் குவாட்ரண்ட்டில் இருக்குது. இப்போ தேர்ட் குவாட்ரண்ட்டில் இருக்கிற தீட்டா எப்படி இருக்கும் அப்படின்னு பாருங்கள், மைனஸ் பை ப்ளஸ் ஆல்ஃபான்ற ஃபார்மேட்டில் இருக்கும். இப்போ மைனஸ் பை, இந்த ஆல்ஃபாவோட வேல்யூ நமக்கு கால்குலேட் பண்ணி வச்சுருக்கோம், தட் இஸ் ப்ளஸ் பை பை ஃபோர். இப்போ அதை எப்படி கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள், மைனஸ் ஃபோர் பை ப்ளஸ் பை த ஹோல் டிவைடட் பை ஃபோர். இதை எப்படி சிம்பிளை பண்ணோம்னா, மைனஸ் த்ரீ பை த ஹோல் டிவைடட் பை ஃபோர். இதுதான் தீட்டாவோட வேல்யூ. ஓகேவா? இப்போ நம்ம மாடுலஸ் ஆர் கால்குலேட் பண்ணியிருக்கோம், அதே மாதிரி பிரின்சிபல் ஆர்குமெண்ட்டை கால்குலேட் பண்ணியிருக்கோம். இதை எடுத்துகிட்டு போயிட்டு எதில் ரீப்ளேஸ் பண்ணலாம் அப்படின்னு பாருங்கள், அதாவது எக்ஸ் ப்ளஸ் ஐ ஒய் இஸ் ஈக்குவல் டு ஆர் இன்டு காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டா. இதுதான் போலார் ஃபார்ம். ஓகேவா? இப்போ இதில் ரீப்ளேஸ் பண்ணுங்கள், எக்ஸ் ப்ளஸ் ஐ என்ற நம்பர்னு எடுத்துருக்கோம் நம்ம, மைனஸ் ஒன் மைனஸ் ஐ இஸ் ஈக்குவல் டு ஆர் அப்படின்றது ரூட் டூ. ஓகேவா? இந்த இடத்துல காஸ் ஆஃப் என்ன இருக்குது, தீட்டா மைனஸ் த்ரீ பை பை ஃபோர்ன்னு இருக்குங்க, ப்ளஸ் ஐ இன்டு சைன் ஆஃப் மைனஸ் த்ரீ பை பை ஃபோர். ஓகேவா? எஸ். விச் இஸ் ஈக்குவல் டு இந்த ரூட் டூ அப்படியே வச்சுக்கிட்டு, நேரத்தில் நமக்கு ஃபார்முலா தெரியுமா, என்ன ஃபார்முலா, காஸ் ஆஃப் மைனஸ் தீட்டா, காஸ் ஆஃப் மைனஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு காஸ் தீட்டான்னு தெரியும். அதே மாதிரி சைன் ஆஃப் மைனஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு மைனஸ் சைன் தீட்டா, அந்த ஃபார்முலா தான் இங்கே அப்ளை பண்ணுங்கள். இப்படி அப்ளை பண்ணும்போது இங்கே காஸ் ஆஃப் மைனஸ் த்ரீ பை பை ஃபோர்ன்ற கதினாக வரும், ப்ளஸ்ஸாக வரமா, ஸோ தட் காஸ் ஆஃப் த்ரீ பை பை ஃபோர் மைனஸ் ஐ சைன் ஆஃப் த்ரீ பை பை ஃபோர்னு மாறும். ஸோ இது வந்து போலார் ஃபார்ம். இதே வந்து நம்ம ஆல்டர்னேட் போலார் ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டெக்ஸ்ட் புக்கில் கொடுத்துருக்காங்க. அதுக்கு என்ன பண்ணுங்கன்னா, இந்த ஆர்குமெண்ட் கூட ப்ளஸ் டூ கே பையை நீங்கள் ஆட் பண்ணி எழுதுங்க, அவ்வளோதான். ஓகே, அப்படி எழுதும்போது நீங்கள் கீழே எழுதிக்கலாம், என்ன இருக்கும், இந்த ரூட் டூ அப்படி இருக்குமா, எஸ் இன்டூ காஸ் ஆஃப் த்ரீ பை பை ஃபோர் ப்ளஸ் டூ கே பை. ஓகேவா? ப்ளஸ் சரி, இந்த இடத்துல மைனஸ் ஐ இன்டு என்ன இருக்கும் நமக்கு, சைன் ஆஃப் இந்த இடத்துல த்ரீ பை பை ஃபோர் ப்ளஸ் டூ கே பை. ஓகேவா? இதை ஆட் பண்ணி எழுதிட்டோம்னா கே பிலாங்ஸ் டு கண்டிஷன் கொடுத்துருங்க, கே பிலாங்ஸ் டு இன்டீஜர்ஸ். ஸோ அப்போ அந்த கேவோட வேல்யூ நம்ம எந்த வேல்யூனா ரீப்ளேஸ் பண்ணும்போது நமக்கு ஆல்டர்னேட் போலார் ஃபார்ம் வந்து கிடைக்கும். ஓகேவா? இதுதான் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன். இந்த சேம் வே தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், செகண்ட் ஒன்று சால்வ் பண்ண போகிறோம். ஸோ கொடுத்துருக்குற நம்பரை ஃபஸ்ட்டு லெட் எக்ஸ் ப்ளஸ் ஐ ஒய்னு எடுத்துக்கலாம். லெட் எக்ஸ் ப்ளஸ் ஐ ஒய் இஸ் ஈக்குவல் டு ஒன் ப்ளஸ் ஐ ரூட் த்ரீன்னு இருக்குங்க. ஸோ இங்கே மாடுலஸ் ஆர் கால்குலேட் பண்ணுறதுக்கு என்ன ஃபார்முலா நமக்கு, எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் விச் இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஒன்னு ஸ்கொயர் பண்ணால் ஒன்னு, ரூட் த்ரீயை ஸ்கொயர் பண்ணோம்னா த்ரீ, விச் இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஃபோர், தட் இஸ் டூ. இதுதான் ஆர் மாடுலஸோட வேல்யூ நம்ம கால்குலேட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் நமக்கு என்ன வேணும், ஆல்ஃபா வேணும். ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு டேன் inverse of modulus of y divided by x, okay, which is equal to tan inverse of the y அப்படின்றது பார்த்தீங்கன்னா என்ன இருக்கு, ரூட் த்ரீ பை ஒன். ஓகேவா? எஸ். விச் இஸ் ஈக்குவல் டு டேன் இன்வர்ஸ் ஆஃப் நமக்கு என்ன இருக்கு, இதோட மாடுலஸ் ரிமூவ் பண்ணோம்னா ரூட் த்ரீ, விச் இஸ் ஈக்குவல் டு அகெயின் டேன் இன்வர்ஸ் ஆஃப் இந்த இடத்துல டேன் பை பை த்ரீ. ஓகே, டேன் டேன் இன்வர்ஸ் நம்ம கேன்சல் பண்ணிட்டோம்னா
ஆல்ஃபோட வேல்யூ நமக்கு பை பை த்ரீன்னு கிடச்சிதுங்க. ஓகேவா? இப்போ தீட்டாவை நம்ம கெஸ் பண்ணணும், எந்த குவாட்ரன்ட் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எக்ஸ் குவாட்ரன்ட் எதில் இருக்குது? பாசிட்டிவாக இருக்குது. ஒய் குவாட்ரன்ட்டும் பாசிட்டிவாக இருக்கிறதுனால தீட்டா இன் தி ஃபர்ஸ்ட் குவாட்ரன்ட், தீட்டா இன் தி ஃபர்ஸ்ட் குவாட்ரன்ட்டில் இருக்கும். ஓகேவா? எஸ். ஃபர்ஸ்ட் குவாட்ரன்ட்டில் இருக்கிற தீட்டா என்ன ஃபார்மேட்டில் இருக்குது? தீட்டா இஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா. இந்த ஆல்ஃபாவோட வேல்யூ பை பை த்ரீன் இருக்குதுங்க. ஓகேவா? பை பை த்ரீன்னு ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு என்ன கிடச்சிச்சு? தீட்டா கிடச்சாச்சு, மாடுலஸ் கிடச்சி, ஆரோட வேல்யூ கிடச்சிச்சு. இதை எத்தனை பேர் ரீப்ளேஸ் பண்ணுங்கள். தேர்ஃபோர் ஒன் ப்ளஸ் ஐ ரூட் த்ரீ இஸ் ஈக்குவல் டு ஆரோட வேல்யூ என்ன இருக்குது? டூ இன்டூ காஸ் பை பை த்ரீ ப்ளஸ் ஐ சைன் பை பை த்ரீ. இதுதான் போலார் ஃபார்ம். ஸோ நம்ம ஆல்டர்னேட் போலார் ஃபார்ம் வேணுன்றதுனால ஆர்குமெண்ட் கூட என்ன பண்ணலாம்? தீட்டா கூட டூ கே பை ஆட் பண்ணுங்க. அப்போ டூ இன்டூ நமக்கு என்ன வரும்? காஸ் பை பை த்ரீ ப்ளஸ் டூ கே பை. ஓகேவா? எஸ். இதுக்கு ஒரு ப்ராக்கெட் ப்ளஸ் ஐ இன்டூ சைன் ஆஃப், இந்த இடத்துல என்ன வரும் நமக்கு? பை பை த்ரீ ப்ளஸ் டூ கே பை. ஓகே எஸ், இதை ஆட் பண்ணிக்கலாம். தெர்ஃபோர் அந்த இடத்துல பாருங்கள் கே பிலாங்ஸ் டு இன்டீஜர்ஸ். அப்போ கேவோட வேல்யூ நம்ம டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் வேல்யூஸ் நம்ம ரீப்ளேஸ் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? அந்த இடத்துல டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஃபாலோர் ஃபார்ம், அதர் ஆல்டர்னேட் ஃபாலோர் ஃபார்ம் நமக்கு கிடைக்கும். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.